So hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஆவக்காய் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஆவக்காய் அப்படின்றது வந்து மாங்காய் ஊறுகாய். ஆந்திராவில் வந்து தெலுங்கில் வந்து ஆவக்காய் அப்படின்னா மாங்காய் ஊறுகாய். ஸோ அதை வச்சு பிரியாணி பண்ணுறது தான் வந்து ஆவக்காய் பிரியாணி. ஸோ அதுலேயே வந்து நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய், ஸோ கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாங்காய், இதையும் அதோட இன்ஃப்யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி வந்து பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கப் போல் பாஸ்மதி அரிசி வந்து நான் நல்லா கழுகிட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு தேவையான எல்லா பொருளுமே நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ வாங்க இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம். இப்போது நம்ம குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். ஸோ என்னென்ன அப்படின்னா பட்டை, ஏலக்காய், 2 லவங்கம், மராட்டி மூக்கு, அதுக்கப்புறம் ஸ்டார் அனிஸ், பே லீஃப். ஸோ இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கூட ஒரு மாங்காய் வந்து சேர்த்துடலாம். ஆனியன் வதங்கும் போதே அதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போல் கல் உப்பு. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கி வந்துடுச்சு. அது கூட 1 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய். நான் ரொம்ப சின்னதாக தான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த ஊறுகாயிலே வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஆட் பண்ணும்போது பச்சை மிளகாய் நான் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். அதே சமயம் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்லை. உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயோ இல்லை மிளகாத்தூளோ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணங்க விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸில் ஆட் பண்ணிடலாம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/4 டேபிள்ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூனுக்கு கொஞ்சம் மிச்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இது வெறும் கலருக்கு தான் இந்த மிளகாத்தூள். இதில் வந்து எந்த விதமான காரமும் நம்மளுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாஸோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் லைட்டாக ஒரு சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 பெரிய தக்காளி வந்து எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா நான் இது கூட வந்துட்டு இன்னும் தயிர் ஆட் பண்ணுவேன், அதே சமயம் வந்து நான் மாங்காவும் ஆட் பண்ணுவேன். ஸோ எல்லாமே புளிப்பு இருக்குது அப்படின்றதுனால தக்காளி வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு குக்காகி வரட்டும், அது வரைக்கும் அதை வேக விட்டுறலாம். இப்போது நம்ம தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இது கூடவே வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் போல் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற மாங்காவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒரிஜினல் ஆவக்காய் ரெசிபியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாங்காய் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க, வெறும் மாங்காய் ஊறுகாய் தான் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து என்னோடய டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றதுனால பச்சை மாங்காய் கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கிற மாங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா ஊறுகாய். ஸோ அந்த ஊறுகாய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மாங்காய் ஊறுகாய். இது வந்து ஆக்சுவலாக நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறது வந்து வடு மாங்காய் ஊறுகாய். நீங்கள் எந்த மாங்காய் ஊறுகானா கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம். அந்த எசன்ஸ் கொஞ்சம் ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மெயினாக பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ஊறுகாயோட ஃப்ளேவர் வந்து நிறைய இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊறுகாய் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஆட் பண்ணுறது அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் இந்த டம்ளரில் வந்துட்டு 1/2 டம்ளர் போல் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ பாஸ்மதி அரிசி வந்து 1 டம்ளருக்கு 1/2 தண்ணி, அதுதான் வந்து அதனுடைய ரேஷியோ. ஸோ நான் 1/2 கப் எடுத்ததுனால இதில் 2.5 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். 1 2 1/4 டம்ளர் பாஸ்மதி அரிசி எப்பயுமே வந்து ஒரு 1/2 hour வந்து நம்ம வேக வச்சுட்டு கரெக்டாக அந்த 1:1 அப்படின்ற அளவு தண்ணி விட்டு ஒரு விசில் குக் பண்ணி எடுத்தோம்னாலே போதும், சூப்பராக குக் ஆகிடும் நம்மளுக்கு பாஸ்மதி ரைஸு. இந்த தண்ணி லைட்டாக ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் அதை விட்டுறலாம் அப்படியே. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அது கூட வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து வெங்காயம் வணங்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன். ஸோ அதனால் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு எவ்வளவோ அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு விசில் வர அளவு விட்டுடலாம். ஸோ அதிலே இது நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு விசில் வச்சு இதை நம்ம எடுத்துட்டோம், ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட்டாக நார்மலாக இருக்கிற பிரியாணி ஸ்மெல்லை விட இது இன்னும் டேஸ்ட், ஸோ எப்படி சொல்கிறது, ஸ்மெல்லே வந்து சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா அது வந்து குக் ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு அரிசி எல்லாமே. இப்போ நம்ம பிரியாணி வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் எல்லாமே நல்லா குக் ஆகி வந்திருக்கு. ஸோ எதுவுமே ஒடியாமல் பளபளன்னு சூப்பராக இருக்குது. இந்த பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாங்காயோட புளிப்பு, ஊறுகாய் டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிரியாணியோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிரியாணி டேஸ்ட் அண்ட் ஃபீல் நம்மளுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் வந்து இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ எப்போ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ see you all in the next video. Bye bye.